குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் அதிவேகமாக சென்ற சொகுசு கார் மோதிய விபத்தில் 9 பேர் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அகமதாபாத்தில் சார்கேஜ் காந்திநகர் நெடுஞ்சாலையில் இஸ்கான் கோவில் அருகில் உள்ள மேம்பாலத்தில் நள்ளிரவில் இரு வாகனங்கள் விபத்துக்குள்ளான நிலையில் அந்த பகுதியில் உள்ள பொதுமக்கள் சிலர் கூடினர். இந்த நிலையில் அவ்வழியாக மணிக்கு 100 கிலோமீட்டர் வேகத்தில் அதிவேகமாக வந்த ஜாக்குவார் சொகுசு கார் ஒன்று அங்கு கூடியிருந்த மக்கள் மீது மோதியதில் 12 பேர் படுகாயமடைந்தனர். காரின் ஓட்டுநர் உட்பட காயமடைந்த 12 பேரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவர்களில் 9 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். தூத்துக்குடி அருகே அரிவாளை வைத்து மிரட்டி செல்போன் பணம் மற்றும் இருசக்கர வாகனத்தை பறித்து சென்ற 4 திருடர்களை போலீசார் கைது செய்தனர். சிலுக்கன்பட்டி பகுதியைச் சேர்ந்த மகேந்திரகுமார் பணி முடிந்து வீடு திரும்பிய போது 4 பேர் கொண்ட கும்பல் அரிவாளை வைத்து மிரட்டி செல்போன் பணம் மற்றும் இருசக்கர வாகனத்தை பறித்து சென்றனர். இதுகுறித்து மகேந்திரகுமார் அளித்த புகாரின் பேரில் புதுக்கோட்டை காவல் நிலைய போலீசார் விசாரணை மேற்கொண்டு வந்தனர். அப்போது கருப்பசாமி, செல்வகணேஷ், செந்தில்நாதன் மற்றும் அருண்குமார் ஆகிய 4 பேரும் சேர்ந்து இந்த சம்பவத்தில் ஈடுபட்டது தெரிய வந்தது. இதனையடுத்து அவர்களை கைது செய்த போலீசார் செல்போன் மற்றும் வாகனத்தை பறிமுதல் செய்தனர்.